இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆளுநரிடத்தில் அந்த கட்சியின் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மனு கொடுக்கிறார்கள். அதை கட்சி விரோத நடவடிக்கை என்று சொல்லி சட்டமன்றத்தினுடைய பேரவை தலைவர் 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியை தகுதி நீக்கம் செய்கிறார். அந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன என்று அறிவிக்கிறார். நாங்கள் கட்சியினுடைய எந்த விதியையும் மீறவில்லை, கட்சி கட்டுப்பாட்டை மீறவில்லை, கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எந்த அடிப்படையிலும் கட்சி விதிக்கு எதிரானதல்ல என்று சொல்லி 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு வழக்கு அந்த நீதிமன்றத்திற்கு வருகிறது. கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தபோது அவருக்கு எதிராக அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா போட்ட உத்தரவுக்கு எதிராக தர்மயுத்தம் புகழ் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த 12 பேர் அரசின் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். அரசின் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 12 பேரின் பதவியை ஏன் இழக்க செய்யக்கூடாது, அவர்களை ஏன் பதவி நீக்கக்கூடாது என்கிற ஒரு வழக்கும் நீதிமன்றத்திற்கு வருகிறது. அந்த தீர்ப்பு இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்ப்பு கடந்த மாதம், அதில் அது சபாநாயகருடைய முடிவு, அதிலே நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஓபிஎஸ் உள்ளிட்ட 12 பேரை ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்று கேட்ட வழக்கில் அது சபாநாயகருடைய முடிவு, அதிலே நாங்கள் தலையிட முடியாது என்றார்கள். அதற்கு முன்னால் பாண்டிச்சேரியில் சில நியமன உறுப்பினர்கள் குறித்த வழக்கு வந்தபோது அங்கே சபாநாயகனுடைய முடிவை எதிர்த்து இதே சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. ஓபிஎஸ் உள்ளிட்ட 12 பேர் குறித்த வழக்கு வந்தபோது சபாநாயகருடைய முடிவில் தலையிட முடியாது என்று தீர்ப்பு சொல்லுகிறது. இரண்டு மாறுபட்ட தீர்ப்புகள். தீர்ப்புகளை விமர்சித்தால் கண்டம் த கோர்ட் என்று சொல்லுகிறார்கள். நாம் விமர்சிக்கவே இல்லை, அவர்களே விமர்சித்துக் கொள்ளுகிறார்கள். பாண்டிச்சேரி சபாநாயகருக்கு ஒரு தீர்ப்பு, தமிழ்நாடு சபாநாயகருக்கு ஒரு தீர்ப்பு, ஒரே நீதிபதி ஒரே நீதிமன்றம், இரண்டு வேறுபட்ட தீர்ப்புகளை ஒரே மாதிரியான வழக்கில் சொல்லுகிறார்கள். இது அவர்களுடைய தீர்ப்பை அவர்கள் விமர்சிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா என்பது அது அவர்களுக்கே வெளிச்சம். இப்ப நேற்றைக்கு தினகரன், டிடிவி தினகரனை ஆதரிக்கிற 18 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு, அந்த வழக்கின் மீதான தீர்ப்பில் மீண்டும் தலைமை நீதிபதி சபாநாயகர் உத்தரவில் தலையிட முடியாது என்று தீர்ப்பு சொல்கிறார். இன்னொரு இணை நீதிபதி ஒருவர், அவர் சபாநாயகர் செய்தது தவறு என்று தீர்ப்பளிக்கிறார். இரண்டு நீதிபதிகள் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பை சொல்லி இந்த வழக்கை சாகடிக்காமல் உயிர் பெறச் செய்யாமலும் செய்துவிட்டார்கள். இந்த வழக்கு இதோடு முடிந்து போகவும் இல்லை. அதே நேரத்தில் வழக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. தீர்ப்பு இந்த நியாயமாக இருக்கிறதா அநியாயமாக இருக்கிறதா என்றெல்லாம் யாரும் முடிவு பெற முடியாது. அப்படியே அதை இரண்டும் கட்டானாக நிறுத்திவிட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது? இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டு அரசியலில் எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால், எதையும் ஏற்படுத்தாது. நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை இழக்க செய்வதை விட வேறொன்றையும் ஏற்படுத்தி விடாது என்று கருதுகிறோம். அதே நேரத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி அரசு என்பது மிக வெளிப்படையாக மோடி அரசுக்கான ஒரு சேவகம் செய்கிற அரசு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய
அரசு இங்கே இருந்தால் கூட அவர்களால் நினைத்ததை எல்லாம் இங்கே செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அளவிற்கு ஒரு விசுவாசத்தோடு கூடிய சேவகத்தை இன்றைக்கு மோடிக்காக இபிஎஸும் ஓபிஎஸும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் போராடுகிற மக்கள் மீது ஒரு துணை வட்டாட்சியர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு ஆணையிடுவதும், அப்படியா, அதை நானும் உங்களைப் போலவே தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் என்று ஒரு மாநில முதலமைச்சர் சொல்லுவதுமான கேலிக்கூத்துகள் எல்லாம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு காமெடி நடிகனை பெண்களை பற்றி தரக்குறைவாக வன்மமாக குரூரமாக பேசிய ஒரு காமெடி நடிகனை, அவன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு பதியப்பட்டு அவனை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் கேட்டதற்கு பிறகு, அவனுடைய முன்பிணைகளை எல்லாம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததற்கு பிறகும் கூட ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழ்நாடு காவல்துறை அந்த காமெடி நடிகனை கைது செய்யவில்லை. கைது செய்யவில்லை என்பதை காட்டிலும் அவனுக்கு பாதுகாப்பாக காவல்துறையில் இருந்து காவலர்களை அனுப்பி இருக்கிறது என்பதை விட கேவலமான ஒரு நிலைமையை தமிழ்நாடு இதற்கு முன்பு சந்தித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான மோடியின் அரசுக்கு சேவகம் செய்கிற ஒரு அடிமை அரசாக இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் அரசுக்கு அவர்களுடைய சுவாச நீட்டிப்பிற்கான ஆக்சிஜன் சிலிண்டர் தான் நேற்றைக்கு 18 பேர் வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு. அந்த இந்த அரசு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்க வேண்டும், அதற்கான ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை நேற்று நீதிமன்றத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். சரி, இதனால் தினகரன் அவர்களுடைய அரசியலுக்கு பின்னடைவு இருக்கிறதா? தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்னவாகும் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த 18 பேரை தகுதி நீக்கம் செய்தது சரி என்று கூட இந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அந்த 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்திருக்கும் என்று சொன்னால், உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்காளர்கள் நிச்சயமாக இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி மோடி சேவக அரசை அவர்கள் ஆதரித்திருக்கவே மாட்டார்கள் என்பதற்கு ஆர்கே நகர் தேர்தல் ஒரு உதாரணம். 18 பேர் சட்டமன்ற இடைத்தேர்தல், 18 உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதும் எல்லோருக்கும் வெளிச்சம், வெட்ட வெளிச்சமாக தெரிகிற ஒன்று. அங்கே டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறதா, திமுக வெற்றி பெறுகிறதா என்பதல்ல, நிச்சயமாக இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறவே முடியாது, மக்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் இந்த அரசை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே இல்லாத ஒரு நிலைமையில்தான் மோடி அரசு இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை பயன்படுத்தி இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். நிச்சயமாக டிடிவி தினகரனுடைய அரசியல் நுழைவு, அவருடைய இந்த ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய அரசியல் என்ட்ரி, அரசியல் நுழைவு என்பது இடையூறுகள், தடைகள், சிறைகள், கைதுகள் என்கின்ற ஒரே தொடர் போராட்டமாகவே இருக்கிறது. எந்த ஒரு அவருக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடும் முயற்சியும் அவரை தடுத்து நிறுத்தியதாக தெரியவில்லை. அதை அவர் மிக தெளிவாகவே மக்களிடத்தில் செய்தியாளர்களிடத்தில் பேசுகிற போதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் இதைவிட அவருடைய தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்தப்பட்ட போது, நிறுத்தப்படுவதற்கு முன்னால் இருந்ததை விட தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அவருடைய இமேஜ், அவருடைய மரியாதை கூடியது என்றவரை குறையவில்லை. அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் முடிந்தது என்று சொன்னார்கள். வெளியிலே வந்ததற்கு பிறகு அவர் மிக பிரமாண்டமாக சுயேட்சையாக போட்டியிட்டு அதே ஆர்கே நகர் தொகுதியில் இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை முறியடித்து ஜெயலலிதா வாங்கியதை விட அதிகப்படியான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு வரலாற்றை அவர் ஆர்கே நகரில் படைத்திருக்கிறார். அந்த வெற்றிக்கு பின்னால் பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள், அதை பற்றி எல்லாம் நாம் கள்ள பிரச்சனை. அந்த மக்கள் மோடி அரசை, பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து அந்த மோடி பாரதிய ஜனதா அரசால், மோடியால், அவர்களுடைய கூட்டத்தால், சங் பரிவார்களால் டிடிவி தினகரன் எதிர்க்கப்படுகிறார். தமிழ்நாட்டிற்குள் சங் பரிவார்களுடைய முயற்சிக்கு ஆதரவு இல்லை என்பதைத்தான் ஆர்கே நகரில் நிரூபித்திருக்கிறார்கள். அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். இப்பொழுது அந்த கட்சி நேரடியாக மக்களை சந்திக்க வந்துவிட்டால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
பின்னுக்கு தள்ளப்படும் என்கின்ற ஒரு யதார்த்தமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தங்களுடைய சொந்த லாப நலனுக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளையும் பறித்திருக்கிற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டணி அரசு தமிழர் உரிமைக்கு போராடுகிறவர்களையெல்லாம் பிடித்து சிறைப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் யாரும் உரிமைக்கு போராடக்கூடாது என்று குரல் வலையை நெருக்கி கொண்டிருக்கிறது. தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் மருத்துவமனையிலிருந்து அவசர அவசரமாக சிகிச்சையிலிருந்து அவரை இழுத்து கொண்டு போய் சிறையிலே தள்ளுகிற அளவிற்கு இந்த அரசு தமிழர் விரோத அரசாக மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசை தேர்தல் களத்தில் தூக்கி எறிவார்கள். இவர்களை தூக்கி எறிகிற இடத்தில் நிச்சயமாக அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரிப்பார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படும் என்பதுதான் இந்த தீர்ப்புக்கு பின்னணியில் நாம் புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.